அங்க பாருங்க ரெண்டு ஆடு வந்து சண்டை போடுது பாருங்க. ரெண்டு ரெண்டு பெரிய கடா சண்டை போடுது. உங்களுக்கு தெரியுதா? அங்க பாருங்க ரெண்டு கட்டி பெரிய கடா சண்டை போடுது பாருங்க. பாருங்க டங்கு டங்குன்னு எப்படி முட்டுதும் பாருங்க. வாவ் பாருங்க அது எப்படி சண்டை போடுதும் பாருங்க. இப்படி தான் சண்டை போடும். வாவ் வாவ் யார் பெருசுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சண்டை. பாருங்க எப்படி போடுதுன்னு பாருங்க. யா அம்மா பாருங்க. வாவ் சவுண்டு கேக்குதா? இங்க பாருங்க அது தடுக்குது, இது வந்து முட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் பலமானதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி போடுதுன்னு பாருங்க. செம்மையா போடுது பாருங்க. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து ஓடிடுச்சு அப்படின்னா அது ஓடிடுச்சு. ஆனால் அது விளையிருச்சுன்னா பின்னாடி குத்திருமையாக சொல்லிட்டு இது மறுபடியும் வருது பாருங்க. ஆனால் அது விட மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா இதுதான் அதை விட கொஞ்சம் வலிமையான இதாக இருக்கிறதுனால. ஸோ அது இதுக்கிட்ட நிற்க முடியல பாருங்க எப்படி சண்டை போடுதுன்னு. வாவ் சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? டங்கு டங்குன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது நம்மளை அந்த முட்டுச்சுன்னு என்ன ஆகும்னு பாருங்க. அது பின்னாடி போகுது பாருங்க. ஆனால் இன்னொரு வெள்ளாடு போய் அது கூட போய் அதை போய் முட்டுது பாருங்க. வாவ் சூப்பர் சண்டை இல்லை? இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் வந்து இது மாதிரி ரெண்டு செம்பரியாட சண்டை போடுறத. ஸோ யூஸ்வலாக மேலே சண்டை போட்டால் எல்லோரும் பிரித்து வச்சுருவாங்க அந்த மாடு மேய்க்கிறவங்க, இல்லைன்னா அந்த அந்த ஆடுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு. அப்படி முட்டிச்சான். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் அடிக்கடி வீடியோ போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் ஃபியூச்சரில் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், சி யூ.